பழனியில் போக ஜெயந்தியை முன்னிட்டு வருகிற சனிக்கிழமை மரகத லிங்கம் மற்றும் போகர் எழுதிய ஏட்டுச்சுவடிகளுக்கு சிறப்பு பூஜை நடைபெற உள்ளது என பழனி புலிப்பாணி அதீனம் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி மலைக்கோவிலில் உள்ள நவபாசன மூலவர் சிலையை செய்த போக சித்தருக்கு ஆண்டுதோறும் அவரது பிறந்த தினத்தன்று சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேகங்கள் நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா பரவல் கட்டுப்பாட்டு காரணமாக பக்தர்களுக்கு அனுமதியின்றி நடைபெற்ற போகர் ஜெயந்தி விழா இந்த ஆண்டு சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. இதுகுறித்து பழனி ஆதீனம் புலிப்பாணி சுக்கர் தெரிவித்ததாவது, நவபாசன மூலவர் சிலையை செய்த போகர் சுக்கரின் ஜெயந்தி விழா ஆண்டுதோறும் வைகாசி மாதம் பரணி நட்சத்திரத்தன்று கொண்டாடப்படுகிறது. 100 ஆண்டுகளுக்கும் மேலாக பாரம்பரியமாக கொண்டாடப்பட்டு வரும் போகர் ஜெயந்தி விழா கடந்த 2 ஆண்டுகளாக ஒரு நாவல் கட்டுப்பாடு காரணமாக பொதுமக்களுக்கு அனுமதியின்றி நடந்து வந்தது. இந்நிலையில் இந்த ஆண்டு கொரோனா கட்டுப்பாடுகள் விலக்கப்பட்டது அடுத்து போகர் ஜெயந்தி சுத்தர் வழிபட்ட மரகத லிங்கம் மற்றும் போகர் சுத்தரால் எழுதப்பட்ட ஏட்டுச்சுவடிகளுக்கு சிறப்பு பூஜை நடைபெறும். இந்த ஆண்டு இந்நிகழ்ச்சியில் பக்தர்களும் கலந்து கொள்ளலாம் என்றும் பாரம்பரியமாக நடந்து வரும் தர்மபுரம் ஆதீனம் பட்டண பிரவேசம் நிகழ்ச்சிக்கு அனுமதி அளித்த தமிழக முதல்வர் அமைச்சருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார்.